செல்லிமா சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் இரண்டு அமாவாசை வருது ஆடி முதல்ல ஒன்று வருது ஆடி முப்பத்தி ஒன்றில் இன்னொன்று வருது இதில் எந்த அமாவாசையை வழிபடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அதாவது ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசை இதெல்லாம் ரொம்ப ஆற்றல் உள்ள அமாவாசைன்னு சொல்லுவாங்க எந்த அமாவாசையை நம்ம கும்பிட தவறினாலும் இந்த ஆடி மகாலியா அமாவாசை தை அமாவாசையை கண்டிப்பாக கும்பிடணும் அப்படின்ட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம எல்லா அமாவாசையும் முன்னோர்களுக்கு வழிபடுறது ரொம்ப முக்கியமானது அதில் ஆடியில் வர அமாவாசை ரொம்பவும் முக்கியமானது அதில் ரெண்டு அமாவாசை வருது ஆடி முதலே ஒரு அமாவாசை வருது அதாவது ஜூலை பதினேழில் ஒரு அமாவாசையும் ஆகஸ்ட் பதினாறில் இன்னொரு அமாவாசையும் வருது இதில் எந்த அமாவாசையை கும்பிடலாம் அப்படின்னு சில பேருக்கு குழப்பம் இருக்கும் ஆடி மாதம் ஆரம்பத்திலே வர அமாவாசையை எல்லாமே சாதாரணமாக நம்ம முன்னோர்களுக்கு வழிபடலாம் அதை தவற விட்டோம் அப்படின்னா பல அமாவாசைகளை நம்ம தவற விட்டுருவோம் ஆனால் முக்கியமான அமாவாசை வருடத்தில் மூன்று அமாவாசையை நம்ம கும்பிடலாம் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆடியில் இறுதியில் வர அமாவாசையை தான் நம்ம வந்து முக்கியமான அமாவாசையை எடுத்துக்கலாம் அந்த நேரத்தில் அந்த அமாவாசை டைமில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமானது இது வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து அவங்க வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னுட்டு ஒரு ஒரு விஷயம் உண்டு அந்த முன்னோர்களை நம்ம வந்து வழிபட்டு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து இது வந்து நீங்க வந்து கோவிலினுடைய குலக்கரையில பார்த்தீங்கன்னா அந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கும் ஏன்னா முக்கியமான அமாவாசை இல்லையா ஆடி அமாவாசை மகாலி அமாவாசை தை அமாவாசைக்கு நிறைய கூட்டம் அங்கே இருப்பாங்க சாதாரண அமாவாசையை விட அந்த நேரத்தில் அங்கே போய் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோ அந்த குளக்கரையில் போயிட்டு அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு செய்வாங்க இதனால் நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்மையும் கூட அவங்களை திருப்திப்படுத்தும் போது நம்மளுடைய எந்த ஒரு விஷயமோ தங்கு தடை இல்லாமல் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால தான் நம்ம வந்து முன்னாடியே தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் படையல் போட்டு வழிபடணும் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான சும்மா அந் அன்னைக்கு சாத்வீகமான உணவுகள் சாப்பிடணும் கண்டிப்பாக எல்லாருமே சாத்வீகமாக தான் சாப்பிடுவாங்க அன்றைக்கி சாத்வீகமான உணவுகளை நம்ம படைத்து முதல்ல காக்காக்கு வ நம்ம வந்து அந்த உணவை வந்து வழிபட்ட உடனே காக்காவுக்கு உணவை வந்து கொடுத்துடணும் காக்கா வந்து உணவை உடனே எடுத்துடுச்சுன்னா முன்னோர்கள் வந்து நம்மளை ஆசிர்வதிச்சுட்டாங்க அவங்க நம்ம பண்ணதை சாப்பிட்டுட்டாங்க ஒரு திருப்தி மனசில் அந்த ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும் போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றல் வீட்டில் இருக்கும் நம்ம நினைச்சத நடக்கும் எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் நம்ம அந்த ஒரு க நாட்கள் எல்லாம் அந்த வருடம் முழுதும் நமக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம் அவர் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வந்து நிறைய வசதி இருந்தால் அந்த மாதிரி முதியோர்களுக்கு நம்ம உணவு நம்ம வந்து அந்த ப அந்த விருந்து வைக்கலாம் அந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு நம்ம கொடுக்கலாம் அதாவது என்ன உன்ன அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு வழிபட்டு நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம்